ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ற நிறைய பேர் தொடர்ந்து கேட்கக்கூடியது, உங்கள் தோசைகள் எப்படி வெளி வெளுவெளுன்னு இருக்குது, நீங்கள் அதை அப்படி எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, அதை பற்றின ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ அவங்களுக்காக தான். பார்த்தீங்களா, தோசை சுட்டு சுட்டு வெள்ளை கலர் தோசைகளை இப்போ மஞ்சள் கலரில் ஆகி கிடக்கா. இதை என்ன பண்ணணும், நேராக அடுப்பில் தூக்கி வைக்கணும், வச்சுட்டு தீய வைக்கணும். தீய வச்சுட்டு இந்த கல் வந்து எல்லா இடமும் சூடு பரவிட்டா அப்படின்னு ஒரு கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் தீய சிம்மில் போட்டுட்டு இந்த பாத்திரம் தைக்கிற சவுரி இருக்குது திரும்ப இரும்பு சவுரி, அதை வச்சு ராவு 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 நீங்கள் எல்லா இடமும் ஆவணும். இந்த தோசைகள் வெளுக்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ராவுறது. உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ ராவ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தோசைகள் வந்து வெளு வெளு வெளுன்னு நமக்கு கிடைக்கும். சரியா, நானும் நல்லா போட்டு ராவியாச்சு, அந்த தோசைகள் ஓரளவுக்கு நல்லா வெளுத்து வந்துட்டு பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் கரை பிடிச்சதெல்லாம் போயிட்டு. என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் வெளுத்துருக்கு, இன்னும் நமக்கு பளபளப்பு தேவைப்படுதுல, அதுக்கு என்ன பண்ணோம்னா கொஞ்சோண்டு சோப்பு பொடி, லிக்விட் யூஸ் பண்ணாதீங்க, சோப்பு பொடி போட்டு அந்த சூட்டிலேயே போட்டு மறுபடியும் தோசைகள் உள்ள எல்லா இடத்துலையும் நல்லா போட்டு பரப்பி ராவு ராவுன்னு ராவுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஒட்டியிருக்க மஞ்சள் கரை கருப்பு கரை வெள்ளை எல்லாம் போய் எண்ணெய் பிசுப்பு எல்லாமே கூட கொஞ்சம் பளபளப்பு வர தொடங்கிடும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் சட்டியை அடுப்புலேருந்து இறக்கி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ்பேஷனில் கொண்டு போட்டு கூட கொஞ்சோண்டு சோப்படி போட்டு பாத்திரம் எப்படி கழுவுவீங்களோ அதே மாதிரி நல்லா போட்டு தாய் தாயின் தேய்ச்சி கழுவிடுங்க. அதுக்கப்புறம் என்னாகும், தோசைகள் நம்ம வாங்கும்போது எப்படி வெளு வெளு வெளுன்னு பளபளபளன்னு இருந்துச்சோ அதே மாதிரி நமக்கு கிடச்சிரும். அப்புறம் நீங்கள் கேட்பீங்க, இப்படி தேய்ச்சி கழுவியாச்சு இனி தோசை வருமானு. ஆமாம், சூப்பராக தோசை வரும். சரி, அதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, ரெண்டு நாள் முட்டை பொறிங்க இல்லைனா ரெண்டு நாள் மீன் பொறிங்க, தோசைகள் ஆட்டோமேட்டிக்காக பழக்கி வந்துடும். அப்படி இல்லைன்னா முதல்ல ஒரு முட்டையை நல்லா பரத்தி சுட்டுட்டு முதல் தோசை பிஞ்சு வரும், ரெண்டாவது தோசை சூப்பராக வரும்.